கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதுலே முயலாவிட்டால் உடக்கேண்டியது மேலே கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தமிழ் இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் வந்துட்டுப்பீங்க. அதாவது பாண்டிச்சேரி சிவில் எக்ஸாம்ஸ், சிவில் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த எக்ஸாம் வந்து எதுக்கு கீழே வருது நம்மளுக்கு, ப்ளஸ் எலிஜிபிலிட்டி எப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க நம்மளுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் என்ன மாதிரியான ஒர்க் வந்து கொடுப்பாங்க, இந்த ஜாப் பொசிஷனை என்ன வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, சேலரியில் எந்த ரேஞ்சில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ளஸ் ஜாப் ரோல் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு நல்ல வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு இந்த பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரிலாம் வீடியோலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் இது வந்து குரூப் பி சர்வீசஸில் வரவங்களுக்கு இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் கீழே வருது உங்களுக்கு. யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூபிஎஸ்சியில் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னா சிவில் சர்வீஸாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. எந்த டிகிரி முடித்தவங்க வேணாலும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த யூபிஎஸ்சி கீழே மொத்தம் மூணாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 24 சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை வந்து மூணாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று சிவில் சர்வீஸ். சிவில் சர்வீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த மாதிரி வரவங்களுக்கு. அடுத்து குரூப் ஏ சர்வீஸ். இந்த குரூப் ஏ சர்வீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வரவங்களுக்கு. ஸோ ஃபைனலாக குரூப் பி சர்வீசஸ் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஆர்மடு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்லி, அந்தமான், நிக்கோபர் ஐலாண்ட்ஸ், அது ரிலவெண்ட்டான சிவில் சர்வீஸ், அது ரிலவெண்ட்டான போலீஸ் சர்வீஸ் வரவங்களுக்கு. ஃபைனலாக வந்து பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி தான் வரவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சியில் வர சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரியான சர்வீஸில் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஏ சர்வீஸில் இந்த பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் வரும் உங்களுக்கு. பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் பற்றி நம்ம தனியாக வந்து ஒரு அப்டேட்டட் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் பற்றி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலான ப்ராசஸ் அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, எலிஜிபிலிட்டியை வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டிகிரி முடித்தவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய எக்ஸாம் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணும். யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். ஏஜ் லிமிட் எல்லாமே அடுத்தடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் ப்ரிமினரி, மெயின், இன்டர்வியூ, மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரிமினரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு ரெண்டு பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான் உங்களுக்கு. சப்போஸ் இதை பற்றி இன்டெப்த்தாக சிலபஸ் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பற்றி இன்டெப்த்தாக வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா கீழே வந்து, அதாவது லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ரிப்ளை வந்து கமெண்டில் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து நான் தரேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிமினரி எக்ஸாம், ப்ரிமினரியில் வந்து ரெண்டு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டு ரவுண்ட்லேயும் ஜென்ரலான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும். ஒன்றில் வந்து ஆப்டிடியூட் ரிலவெண்ட்டாக வரும், ஒன்றில் வந்து ஜென்ரலான டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்ட் தான் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் போயிடுவீங்க. மெயின் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 9 பேப்பர் இருக்குது உங்களுக்கு. ஸோ 9 ரெண்டு பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ரெண்டு பேப்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வர 7 பேப்பர் தான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு. ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்னா ஒவ்வொரு பேப்பருமே 250 மார்க் கண்டெக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் கோர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 வரும் உங்களுக்கு. ஒரு எஸ்ஏ பேஸ்டான ஒரு பேப்பர் வரும், ப்ளஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆப்ஷன்கள் நிறைய இருக்கும், லாங்குவேஜ் பேஸ்லேயும் இருக்கும், இன்ஜினியரிங் பேஸ்லேயும் இருக்கும், லா, மேனேஜ்மெண்ட் மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அந்த மாதிரியான ஆப்ஷனல் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் மொத்தம் 7 பேப்பரில் 250 மார்க் கண்டெக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக 1750 மார்க் கண்டெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு.
ஸோ ஃபைனலாக இன்டர்வியூ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 275 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் எக்ஸாமில் வாங்குகிற 1750 ப்ளஸ் இன்டர்வியூவில் வாங்குகிற அந்த இன்டர்வியூவில் கொடுக்குற 275 டோட்டலாக வந்து 2025 மார்க் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ ப்ளஸ் உங்கள் ஆப்ஷன் பேஸில் சர்வீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹையர் கட் ஆஃப் அப்படின்னா நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிடில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐஆர்எஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரியான சர்வீஸ் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், இந்த மாதிரி ஆர்மடு ஃபோர்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து நார்மலான ப்ராசஸ் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து காமனாக தான் இருக்கும். இதுவே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றியும் இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி படிக்கலாம், அதோட ட்ரைனிங் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்டெப்த்தாக இருக்கும். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னது, என்ன மாதிரியான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கும் அந்த மாதிரி டீட்டெயிலாம் பார்க்கலாம். ப்ளஸ் வேக்கன்சிலாம் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறதே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி வந்து நம்ம பார்த்தலாம். எலிஜிபிலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா வேக்கன்சி ரொம்ப லோவாக இருக்கனால கண்டிப்பாக வந்து எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் பி சர்வீஸ்க்கான லாஸ்ட் இயர்க்கான வேக்கன்சியோட டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் பி பொறுத்தவரையும் நம்ம ட்ரை பண்ண போடியது பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி வைஸாகவே மொத்தம் ஒரு 7 வேக்கன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதுலேயும் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ்க்கு சுத்தமாக வேக்கன்சியே இல்லை உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இந்த சர்வீஸ் இல்லை அப்படின்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் அடுத்து ஏதாவது சர்வீஸ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வேக்கன்சி வந்து லாஸ்ட் இயரில் ஒரு 1200 அரவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. 1202 வேக்கன்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து குரூப் பிக்கான டோட்டல் சர்வீஸ் உங்களுக்கு, அதாவது இந்த 5 சர்வீஸும் சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 131 வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் பொறுத்தவரை மொத்தம் 7 வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இவ்வளோ தான் வேக்கன்சி வருது அப்படிங்கிறத. ஏன்னா 1200 ஒரு 7 வேக்கன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவு வேக்கன்சி தான் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா கூட உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வேறு லெவலில் கொஞ்சம் அதிக அளவு வேக்கன்சி இருந்து உங்கள் கட் ஆஃப் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஏஜ் லிமிட்லாம் வந்து பார்த்தலாம். ஏஜ் லிமிட் 21 to 32 நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிறதாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம், இவங்க தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். பிஏ தமிழ் படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் யூ கேன் ட்ரை தி எக்ஸாம் டிபெண்ட் ஆன் தி யுவர் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 6 times ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சப்போஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கெலாம் நோ லிமிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் ஏஜ் லிமிட் 12 வரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 9 அட்டம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஏன்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ஃபஸ்ட் அட்டம்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் கண்டிப்பாக 1 or 2 அட்டம்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியனாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபிசிக்கல் ரெக்யூர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கான ஒர்க் பற்றி நான் வந்து சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா லாண்ட் ஆர்டர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பீப்புளை வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக அவங்களோட ஒர்க்கை வந்து ப்ராப்பராக செய்கிறதுக்கு நம்ம கைடன்ஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து லாண்ட் ஆர்டர்லாம் மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள், அதாவது மெயின்டெனன்ஸ் தான் பண்ணும் உங்களுக்கு. இல்லை நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஜஸ்ட் மெயின்டெனிங் ரெலவெண்ட்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. பாலிசிஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஏதாவது மீட்டிங் போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து யூனியன் டெரிட்டரி உங்களுக்கு. ஸோ அதை டெவலப் பண்ண என்ன பண்ணலாம், அது பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தராக வந்து பீப்புளோட லைஃப் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட சேஃப்டியாக இருக்கட்டும், அவங்களோட லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும். ஸோ ரொம்ப சேஃப்டியாக வந்து பார்த்துக்கணும். அது
டிபார்ட்மெண்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராசஸ் பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாமுக்கான அந்த ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி குவாலிஃபை ஆகணும், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் எழுதணும். நீங்கள் மெயின் எக்ஸாமில் உங்களோட கட் ஆஃப் ப்ளஸ் இன்டர்வியூவில் உங்கள் கட் ஆஃப் எல்லாமே சேர்த்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பேஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் உங்கள் கட் ஆஃப் பேஸில் ப்ளஸ் உங்களோட கேட்டகரி பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு. ட்ரைனிங் பொறுத்தவரையும் ப்ரொபேஷன் பீரியட்லாம் இருக்கும் உங்களுக்கு. ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து உடனே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நார்மலான ப்ராசஸ். நீங்கள் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தர போஸ்டிங் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் உங்களுக்கு. சேலரி வந்து ஸ்டார்டிங்காக ஒரு அரௌண்ட் ஒரு 40,000 மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது உங்கள் ப்ரொமோஷன் வைஸில் உங்களோட சேலரி ஹையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேருக்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, முக்கியமாக எலிஜிபிள் என்ன எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.